நான் குறிப்பிட்டேன். நம்முடைய வேட்பாளர் சிறந்த வேட்பாளர், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை செய்யக்கூடிய மனமுள்ள வேட்பாளர் வேட்பாளர். அவை எதிர்க்கிற வேட்பாளர் பல பேருக்கு அடையாளம் தெரியாது. தேர்தலே ஒரு 20 நாள் வந்து நிற்பார். தேர்தல் முடிந்து அவரை காண்பது அரிது. அப்படிப்பட்ட வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றார்கள். அவை நம்முடைய மண்ணில் மறைந்தார், நம்முடைய மாவட்டத்திலே பிறந்தவர், நம்முடைய மக்களோடு மக்கள் வந்து வாழ்ந்து வருகின்ற அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்ள. அதே போல இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு விழா பிறந்திருக்கின்றது. இந்த அருமையான இனிய தமிழ் புத்தாண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த புத்தாண்டு இன்றைக்கு மலர்ந்திருக்கின்றது. நல்ல நாளிலே நான் பேசுகின்றேன். அவர் வெற்றி பெறுவது நிச்சயம், உறுதி. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துவக்கத்தில் அவருக்கு வெற்றி என்ற பரிசை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த இதிலும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு துறையாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்தது என்று எங்கே பார்த்தாலும் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிப்பது கல்வி. இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 பொறுப்பை கிட்ட பொழுது 121 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 146.8% பேர் கல்வி கேட்கின்றார்கள், உயர்கல்வி. ஆக வளர்ச்சியை பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 11-19 வரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகால வளர்ச்சி மிகப்பெரிய அபரித வளர்ச்சி. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கையில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கல்வியிலே புரட்சி மறுவளர்ச்சி ஏற்படுத்தினார்கள். அதிகமாக கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதன் விளைவு இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக இருக்கின்றது. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 65 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தார்கள். அம்மே வழியில் வந்த அரசு 11 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தம் 76 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, காடை மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி என்று பல கல்லூரி துறைந்ததன் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கின்ற என்பதை நினைவிட்டு கடைபிடிக்கின்றேன். வேளாண்மை துறை இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலிருந்து வேளாண்மைக்கு முதலிடம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 65% பேர் வேளாண் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி 60% பேர் வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்ற அந்த வேளாண் பெருமக்களுக்கு ஏராளமான திட்டங்களை அம்மாவுடைய அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயிகளுக்கு நீர் தேவை, அந்த நீரை உருவாக்கி தருவதற்கு நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்காக 4 ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் சுற்றி வந்து ஆய்வறிக்கையை இன்றைக்கு அரசுக்கு சமர்ப்பிக்கின்றார். அந்த ஆய்வறிக்கையின்படி எங்கெங்கெல்லாம் ஏரிகள் குளங்கள் ஆழப்படுத்த வேண்டும், அந்த ஏரிகள் குளங்கள் ஆழப்படுத்துகின்ற திட்டத்தை உருவாக்கினோம். குடிமராமத்து என்ற திட்டத்தை உருவாக்கி 3000 ஏரிகள் தூர்வாரப்பட்டுகின்றது. அந்த தூர்வாரப்பட்டதினால் அந்த வண்டல் மண் விவசாயிக்கு இயற்கை உரமாக போய்கிறது. ஒருபுறம் வண்டல் மண் விவசாயி நிலத்திற்கு உரமாக பயன்படுகிறது, மற்றொருபுறம் ஏரி ஆழமாகிறது. பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படுகிறது. அதே போல பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாக உபரியாக போய் கடலிலே கலக்கின்றது. அப்படி உபரியாக கடலிலே கலக்கின்ற நீரை ஆங்காங்கே ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை, இதன் மூலமாக நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்குவதற்கு 1000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கிய அரசு அம்மாவுடைய அரசு.
பெறுகிறார்கள். வேளாண் பெருமக்கள் இந்த நீரை பயன்படுத்தி வாழ்வாதாரம் உயர்வதற்கு அம்மாவுடைய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சொட்டு நீர் பாசனம் என்ற அமைப்பு ஏற்படுத்தி புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா 100% மானியம், அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவி வாங்குவதற்கு 75% மானியம் அம்மாவுடைய அரசு கொடுக்குது. வேளாண் கருவி வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குது, டிராக்டர் வாங்குறதுக்கு மானியம். இப்படி மானியம் கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு சிறக்க வைக்கிறது. அதே போல சென்னைக்கு அருகிலே 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உணவு பூங்கா ஒன்று, பிரம்மாண்டமான உணவு பூங்கா ஒன்று தனியார் துவங்க இருக்கிறார். அதற்கு அம்மாவுடைய அரசு துணை நிற்கின்றது. அப்படி மிகப்பெரிய உணவு பூங்கா ஒன்று உருவாகின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்ட பகுதியிலும் எங்க காய்கறி பழங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு மார்க்கெட் அமைச்சு அந்த மார்க்கெட்டுக்கு அருகிலே அங்கே குளிர்பாசன குளிர் சேமிப்பு கிடங்கு ஒன்றை ஏற்படுத்தி அந்த பகுதியில மார்க்கெட்ல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி பழங்கள் விற்பனை செய்யலாம், ஆன்லைனில் விற்பனை செய்யலாம். அந்த சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற உணவு பூங்கா இருக்கின்றவர்கள் இந்த ஆன்லைனில் இருந்து விவசாயிகள் கொண்டு செல்கின்ற காய்கறிகளை பழங்களை விலைக்கு வாங்குவார்கள். அதில் கட்டுப்படியாகவில்லை என்றால் விவசாயி அருகிலே இருக்கின்ற சேமிப்பு குளிர்சாதன சேமிப்பு கிடங்களை சேமிச்சு வச்சிடலாம். ஒரு மாசம் வரைக்கும் வாடகை கிடையாது. விலை ஏறின பொழுது அந்த காய்கறி பழங்களை விற்பனை செய்யலாம். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல வேளாண் பெருமக்கள் உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு தொழில். அந்த கால்நடை வளர்ப்பை வெட்டிப்பு வருமானம் கிடைக்கின்ற விதமாக உருவாக்குவதற்காக அம்மாவுடைய அரசு மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஒன்று உருவாக்க இருக்கின்றது. 900 ஏக்கர்ல 900 கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஒன்று நாம் உருவாக்க இருக்கின்றோம். அதுல கலப்பின பசு உருவாக்கப்படுகிறது. நாட்டு பசு, காளைகள், அப்படியே ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இதெல்லாம் வளர்த்து விவசாயிகளை கொடுத்து அந்த கலப்பின பசு விவசாயிகள் வளர்க்கின்ற பொழுது அதிகமான பால் கொடுக்கும். அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பசு கொடுப்பதால் நோய் வருகின்ற பொழுது அந்த எதிர்ப்பு சக்தியினால் அந்த பசு நோயிலிருந்து காக்கப்பட்டு விவசாயிகளுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறது. இதையெல்லாம் அம்மா அரசு விவசாயிகளுக்கு செய்த நன்மை. அது மட்டுமில்லாம இன்னைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அம்மாவுடைய அரசு தான் வறட்சி நிவாரணம் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல நம்முடைய விவசாயிகள் பயிர் காப்பீட்டு மூலமாக அதிகமான நிதி ஒதுக்கீடு பெற்று தந்ததும் அம்மாவுடைய அரசு. சுமார் 3400 கோடி நம்முடைய தமிழக விவசாயிகளுக்காக அந்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்த காலத்திலே கருகி காலத்திலே இந்த விவசாய பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக தொகை காப்பீட்டு திட்டத்தின் பெற்று தந்த அரசு அம்மாவுடைய அரசு. விவசாயிகளுக்கெல்லாம் இத்தனை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியல பாவம். ஏன்னா படிச்சு பார்த்தா தானே தெரியும் என்னென்ன திட்டம் நாம் நிறைவேற்றணும். அது மட்டுமல்ல, சுகாதாரம் இந்தியாவிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறந்து விலகி கொண்டிருக்கிறது. 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை சந்தித்து மனு கொடுத்தார். எனக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் என்று. நான் மனு வாங்கணும்னு எங்க 2 கையும் பொருத்தணும்னு சொல்லி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இது சாத்தியமா என்று கேட்டேன். அவர் நம் மருத்துவ குழுவை சந்தித்து கேட்டு தெரிவிப்பு என்று சொல்லி ஸ்டான்லி மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்களை சந்தித்து இந்த 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் மாண்பு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இதை சாத்தியமாகும் என்று கேட்டார். அவர்கள் இதை சாத்தியமாகும், அவருக்கு 2 கையும் பொருத்தலாம் என்று பரிசோதனை செய்து என்னிடத்திலே தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், 2 கையும் பொருத்துகின்ற பொழுது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள் நிச்சயம் ஏற்படாது என்று சொன்னார்கள். ஆனால் இதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் அரசியல் ஆக்கி விடுவார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருந்தால் அந்த 2 கையும் பொருத்தலாம் என்று சொன்னேன். அதே போல அவரை பரிசோதனை செய்த டாக்டர் அவருக்கு 2 கையும் பொருத்துவதற்கு சாதகமாக உடல் அமைப்பு இருக்குது என்று சொல்லி என்னிடத்திலே தெரிவித்தார்கள்.
அந்த அடிப்படையிலே இறந்தவர் உடலில் இருந்து இரண்டு கையும் வெட்டி எடுத்து அவருக்கு பொருத்தி நலமோடு இருக்கின்றார். என்னை சந்தித்து கை கொடுத்தார். வந்து விளையாடு. அவருக்கு 20 நாளைக்கு முந்தி திருமணம் ஆகிவிட்டது. ஆகவே மருத்துவத்துறையிலே இந்திய வரலாற்றிலே ஒரு மைல்கல் நம்முடைய மருத்துவத்துறை. எந்த அரசு பொது மருத்துவமனையிலும் இந்திய அளவில் ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில ரெண்டு கையும் பொருத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசு நம்முடைய அரசு. எதற்காக சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய துறையைச் சேர்ந்த மருத்துவர்கள் எந்த அளவுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை செய்கின்றார் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. அதே போல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, ஹார்ட் ஆபரேஷன், இருதய அறுவை சிகிச்சை, இப்படி பல அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏழை எளிய மக்களை காக்கின்ற அரசாக அம்மாவுடைய அரசு இருக்கின்றதை இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டுகின்றேன். அதிக அளவில் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்வதற்காக முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு அம்மாவுடைய அரசு செயலாற்றிக் கொடுக்கின்ற நேரத்தில் தெரிவித்து காப்பீட்டு அந்த காப்பீட்டு பெற்றவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போய் 2 லட்சம் வரைக்கும் மருத்துவ சிகிச்சை பெறலாம். இப்போ அந்த காப்பீட்டு வச்சிருக்கிறீங்க, தனியார் மருத்துவமனைக்கு போனா 5 லட்சம் வரைக்கும் அந்த மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். 5 லட்சம் வரைக்கும் நீங்க கட்டணம் தேவையில்லை. அதையும் ஏழை மக்களுக்காக கொடுத்த அரசு. அதே போல தொழில், இன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற 2005 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் தொழில் முதலீட்டு இருந்தாங்க. மாண்புமிகு அம்மாவுக்கு பிறகு, அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தணும். அதில் மட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் தொழிலதிபர்கள், வெளிநாட்டில் தொழிலதிபர்கள் இங்கே தொழில்துறை முன்வந்து அந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு 3,431,00,000 ரூபாய் தொழில் முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறாங்க. 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. 304 தொழிற்சாலை தமிழகத்துக்கு வர இருக்கின்றது. அப்படி 304 தொழிற்சாலை வருகின்ற பொழுது படித்த இளைஞர்கள் 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலை, மறைமுகமா 5 லட்சம் பேருக்கு, ஆக 10.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருகின்ற அரசு எங்களுடைய அரசு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தீங்களா? இப்ப கூட 40,000 கோடிக்கு தொழில் தமிழகத்தில் துவங்குவதற்கு தொழிலாளர்கள் முன்வந்திருக்கிறாங்க. அப்படி சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கு. தொழில் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று இன்றைக்கு தொழிலதிபர்கள் நம்முடைய மாநிலத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து மின்சாரம், இன்றைக்கு 2006 முதல் 2011 வரைக்கும் கடுமையான மின்வெட்டு. அம்மா தேர்வு சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது பொதுமக்கள் அம்மாவிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் முதலமைச்சர் உடனே இந்த தடையெல்லாம் மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அம்மா தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 3 ஆண்டில் தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்குவேன் என்று சொன்னார்கள். அதே போல 3 ஆண்டு காலத்தில் தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2006 முதல் 2011 வரைக்கும் 9,500 மெகாவாட் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டது. இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்துடைய அளவு 16,000 மெகாவாட் மின்சாரம். ஆக 16,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு தடையில்லாம மின்வெட்டு இல்லாம கொடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. சிறந்த நிர்வாக திறமை காரணமாக சாதித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 9,000 மெகாவாட் தான், அப்பவே முழுசா ஒரு நாள் கொடுக்க முடியல, மின்சார தடை ஏற்பட்டது. ஆனா நம்முடைய அரசு 6,700 மெகாவாட் அதிகமா மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு 16,000 மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தடையில்லாம வழங்கின்ற அரசு எங்களுடைய அரசு. அது மட்டுமல்ல, மின்சாரத்தை அதிக அளவு உற்பத்தி செஞ்ச காரணத்தால மத்திய அரசு விருது கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. இன்னைக்கு தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.